இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ புகைப்படத்தை தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு அதிசயமானது நடந்துகிட்ருக்கோம். ஸோ அந்த அதிசயம் நடக்கிறதுக்கு பின்னாடி நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அந்த அதிசயத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த தெய்வத்துடைய சக்தி மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அதிசயமான ஒரு வீடியோவுடைய புகைப்படத்தை தான் வந்து இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது அந்த அதிசயம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த அதிசயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த அதிசயமான புகைப்பட தகவல்களை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ முழுக்க முழுக்க ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ தயவுசெய்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த அதிசயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிவன் கோயிலில் தான் அரங்கேறி இருக்கிறது. மேலும் இந்த சிவனுடைய பெயர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காசி விஸ்வநாதர். பொதுவாக காசி விஸ்வநாதர் அப்படிங்கிறவருடைய பெயரை கேட்ட உடனே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு மெய்சிலிருத்து போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு காசி விஸ்வநாதர் சிவன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு சிவன் என்று கூட சொல்லலாம். ஸோ இந்த சிவனுக்கு தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு முக்கியமான அதிசயமானது நடந்திருக்கு. ஸோ அந்த அதிசயத்துடைய புகைப்படங்கள் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாயிருக்கு. ஸோ அதை நான் ஷேர் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு நான் ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் நான் வந்து சிவன் கோவில் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். காசி விஸ்வநாதர் அப்படிங்கிறதுனால காசியில் இருக்கிற அந்த விஸ்வநாதர் கோவிலில் தான் இந்த அதிசயம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்க வேணாம். இது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், காசி விஸ்வநாதர் கோவிலேருந்து கொண்டு வரப்பட்ட சிலை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் திருச்சி மாவட்டத்தில் வச்சு அதனுடைய பெயர் கொண்டு ஒரு கோவில் இருக்குது. ஸோ அந்த சிவன் கோவிலில் தான் இந்த அதிசயமானது அரங்கேறி இருக்கிறது. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். பொதுவாக தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதத்தில் ஐந்தாவது மாதம் என்று சொல்லப்படுகின்ற ஆவணி மாதமானது நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆவணி மாதமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அதிசயமானது அந்த கோவிலில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது என்ன அதிசயம் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவன் மீது நேரடியாக அந்த ஒளிக்கதிர்கள் விழுவது தாங்க. ஸோ இந்த அதிசயம் தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காசி விஸ்வநாதர் கோவிலில் அந்த சிவன் மீது நடந்திருக்கு. ஸோ இந்த அதிசயமான புகைப்பட காட்சிகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தற்போது வெளியாயிருக்கு. ஒவ்வொரு டைமுமே ஆவணி மாதத்தில் இந்த சிவன் கோவிலில் சிவன் மீது இந்த அதிசயம் பார்த்திங்கன்னா வந்து அரங்கேறுமா. ஸோ இந்த அதிசயம் நடக்கிற அன்னைக்கு அந்த சிவன் மீது அந்த சூரிய ஒளி படும்போது நம்ம பார்க்கும்போது அந்த சிவன் வந்து அப்படியே உயிர் பெற்று எழுவது போல இருக்குமா, அப்படி ஒரு அற்புத காட்சியாகவே இருக்குமா. ஸோ இதை பார்ப்பதற்கு ஒவ்வொரு டைமுமே இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகப்பட்ட பக்தர்கள் வந்து குவிவாங்கலாம். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லாக்டவுன் காரணமாக நிறைய பக்தர்களால் பார்க்க முடியலையாம். இருந்தாலும் ஒரு சில பக்தர்கள் வந்து அந்த கோவிலுக்கு போய் அந்த சிவனை பார்த்ததாக சில தகவல்கள் சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் எல்லா பக்தர்களுமே வந்து சிவன் இப்படி உயிர் தெழுவது போன்ற இந்த அற்புதமான காட்சியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தற்போது அந்த சூரிய ஒளி விழுந்த அந்த புகைப்பட காட்சியை வந்து தற்போது சமூக வலைத்தளங்களில் விட்டுருக்காங்க. ஸோ அதை தான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வந்து அதை பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்ட பக்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுனால அந்த ஃபோட்டோ பார்த்த பாக்கியம் வந்து நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இந்த தகவல்கள் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த புகைப்படத்தை பார்ப்பதன் மூலியமாக சிவபெருமானை நம்ம பார்த்ததனுடைய பலன் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த புகைப்படத்தை இந்த வீடியோவில் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோவுடைய புகைப்படத்தை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அந்த காசி விஸ்வநாதர் மீது விழுகின்ற அந்த சூரிய ஒளி மூலியமாக அந்த சிவன் எப்படி அழகாக பிரமிப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ சூரிய ஒளி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ஆவணி மாதத்தில் இந்த சிவன் மீது இப்படி தான் விழுகிறது. ஸோ சிவன் மீது விழுந்திருக்கின்ற இந்த சூரிய ஒளியோடு அந்த சிவனை பார்க்கும்போது அப்படியே அந்த சிவன் வந்து அப்படியே நேரடியாக நமக்கு காட்சி தருவது போல் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இமேஜ் காட்சிகள். பொதுவாக சிவனுடைய கருவறை மேக்சிமம் எல்லா கோவிலுடைய கருவறை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே இருள் சூழ்ந்த ஒரு இடத்துல வந்து இருக்கும். ஸோ அங்கே நம்ம தீபம் ஏற்றுவதன் மூலியமாக தான் அந்த கடவுளை வந்து தரிசிக்க முடியும். ஆனால் அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு டைமுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சூரிய ஒளி ஆவணி மாதத்தில் இந்த மாதிரி சிவன் மீது நேரடியாக விழுவது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே ஒரு நம்ப முடியாத ஒரு அதிசயம் தான் சொல்லணும். நீங்கள் கோவிலுக்கு போனாவே கட்டாயம் உங்களுக்கே தெரியும்
எல்லா டைமுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோவிலுடைய கருவறைக்குள்ளே தான் வந்து எப்பயுமே எல்லா கடவுள்களும் இருப்பாங்க. அந்த கடவுள்கள்கிட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சூரிய ஒளி நேரடியாக வானத்தில் தோன்றது, அப்படியே அந்த சிவன் மீது விழுவதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே நம்ப முடியாத ஒரு அதிசயம். ஸோ இந்த அதிசயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோவிலில் நடந்திருக்கு. ஸோ அதனுடைய புகைப்பட காட்சிகள் இப்போ நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு காமிச்சிடல, அதுதான். ஸோ இந்த டைம் ஆவணி மாதத்தில் அந்த கோவிலில் இப்படி தான் வந்து சிவன் மீது அந்த சூரிய ஒளி விழுந்து மக்களிடையே வந்து ஒவ்வொரு டைம் எப்படி பரவசத்தை ஏற்படுத்துமோ அதே போல் இந்த டைமும் பரவசத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் என்ன, இந்த டைம் வந்து எல்லாராலையும் பார்க்க முடியல, அது ஒன்று மட்டும்தான் வருத்தம். மற்றபடி ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வீடியோவில் பார்த்ததுனுடைய பலன் வந்து நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். இந்த கோவில் திருச்சி அடுத்து கல்லணை சாலை சர்க்கார் பாளையம் பனைங்குறிச்சி பகுதியில் கரிகால சோழனால் கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. மேலும் இங்கு காசி விஸ்வநாதர் அதே போல் ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்மன் இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் 3 நாட்கள் சூரிய உதயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேரடியாக சிவன் மீது விழும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கான பல்வேறு பகுதியிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒவ்வொரு வருடம் வருவார்கள். ஆனால் இந்த டைம் நடந்துட்டுருக்கிற பிரச்சனை காரணமாக ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் இதை வந்து தரிசனம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் அப்பகுதியில் இருக்கிற சிலர் பக்தர்கள் மட்டுமே இந்த கோவிலில் வந்து இந்த அதிசயத்தை வந்து இந்த டைம் பார்த்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த நிகழ்வு நடக்கும்போது அந்த சூரிய கதிர்கள் நேரடியாக சிவன் மீது விழுகின்ற போது சிவன் உயிர்த்திலிருந்து காட்சி தருவது போல் அப்படி ஒரு அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பொதுவாக இந்த கோவிலில் இருக்கிற சிவன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காசி விஸ்வநாதர் கோவிலிருந்து கொண்டு வரப்பட்டு இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்களும் சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் இது காசி விஸ்வநாதருடைய சிவனுடைய அருளால் உருவானதுனால இங்கேயும் காசி விஸ்வநாதர் வந்து அப்படியே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்பப்பட்டு ரொம்பவே சிறப்பான முறையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூஜைகள் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பொதுவாக சிவன் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சக்தி வாய்ந்த கடவுள். ஸோ சிவன் இருக்கிற எல்லா இடங்கள்லேயுமே சிறப்பான பூஜைகள் செய்யப்படும். ஸோ அந்த வகையில் காசி விஸ்வநாதர் கோவிலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த சிவன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சக்தி வாய்ந்த சிவன் என்று கூட சொல்லலாம். ஸோ இந்த சிவன் கோவிலில் இந்த அதிசயம் நடக்கிறதுனால இன்னும் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிக சக்தி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதாங்க அந்த முக்கியமான வீடியோ புகைப்படம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். பொதுவாக ஆவணி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சக்தி வாய்ந்த மாதம். ஸோ இந்த மாதத்தில் இந்த மாதிரி ஒரு அதிசயம் நடந்ததை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் முழு தகவல்களையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி அந்த இமேஜையும் நான் உங்ககிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா நான் எப்பயும் சொல்கிறது போல் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லோரும் இந்த சிவன் மீது நடந்த இந்த அதிசயத்தை வந்து கட்டாயம் தெரிஞ்சு சிவன் அருளை வந்து நிச்சயமாக எல்லாரும் பெறணும். ஸோ கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதே போல் இந்த கோவில் பற்றி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லி ஆகணும். அதாவது இந்த கோவிலில் இருக்கிற இந்த சிவபெருமானை நாம் முறைப்படி பூஜை செஞ்சு வழிபடுறதுனால நிச்சயமாக திருமணம் நடக்காத எல்லாத்துக்கும் திருமண பாக்கியம் சீக்கிரமாக கைக்கூடி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இங்கே இருக்கிற இறைவன் இரவி ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமண தடையை நீக்கி அருள் புரிகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனாலேயே இந்த கோவிலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பரிகாரங்கள் செய்வதற்காக திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த கோவிலில் வந்து நிறைய பேர் வருவாங்களாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோவிலில் வந்து இந்த சிவபெருமானை வந்து மனசார ஒரு டைம் பூஜித்து வழிபாடு செய்தாலே கட்டாயம் திருமண தடை எவ்வளோ இருந்தாலும் அதை அத்தனையுமே நீங்கி உடனடியாக திருமண தடை கைகூடி வருமா. பொதுவாக ஜாதகத்தில் வந்து இப்போ வந்து தோஷம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக வந்து திருமணம் நடப்பதற்கு பல விதமான தடைகள் வரும். ஆனால் இங்கே இருக்கிற இந்த சிவன் கோவிலில் வந்து இந்த சிவபெருமானையும் அந்த இரவியும் நம்ம தரிசிக்கிறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதாவது கிரகங்களால் நம்மளுக்கு தோஷங்கள் ஏற்பட்டு பிரச்சனைகள் வந்தாலும் அது அத்தனையுமே உடனடியாக நிவர்த்தியாகி உடனடியாக திருமண பாக்கியம் கைகூடி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால் இந்த சிவன் கோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கும் ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக திருச்சியில் இருக்கிற இந்த கோவிலுக்கு ஒரு டைம் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லதே நடக்கும்.
ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு லாக்டவுனில் இல்லாமல் இருக்கும் போது கண்டிப்பாக வந்து போயிட்டு வாங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே போல் நெக்ஸ்ட் டைம் ஆவணி மாதத்தில் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த சூரிய ஒளி விழும்போது அந்த சிவபெருமான் எப்படி உயிர் தெழுவது போல் காட்சி இருக்குமோ அதை வந்து நீங்கள் நேரடியாக பார்த்து ரசிக்க முடியும். என்ன தான் இமேஜில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறது இன்னும் சுவாரஸ்யமாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்த டைம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் வேணால் அடுத்த டைம் ஆவணி மாதம் வரும்போது கிட்ட ஒரு டைம் வந்து ஞாபகப்படுத்துகிறேன். எனிவேஸ், இன்னைக்கு பார்த்த இந்த தகவல்கள் பிடிச்சிருந்ததுன்னா நான் சொல்கிறது போல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான புதிய அதிசயமான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே போல் வேறு ஒரு புதிய அப்டேட்டான தகவல்களுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.